உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் எங்கேயும் எப்பொழுதும். இனிமே நீ என்ன பண்ணணும்ங்கறத நான் சொல்றேன். நீ கூட மட்டும் இரு. நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பழைய மாதிரி இந்த மொத்த குடும்பத்தையும் என் கையில நான் எடுக்கிறேன். சித்தி, கௌதம், என்ன என்ன கையில கொண்டு வர போறீங்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? இல்ல இல்ல கௌதம், இந்த ஹேமாக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கௌதம். அவ ஏதோ புத்தி கெட்டு போய் பண்ணிட்டு இருந்தா, அதான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இல்லையே, ஏதோ குடும்பம் கையில அது ஒண்ணு இல்லையே. அன்பா இருந்தா குடும்பத்தை கையில வச்சுக்க முடியும். எல்லார்கிட்டயும் அன்பா இருன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் கௌதம். கௌதம், எனக்கு ஒரு முக்கியமான கால் வருது, நான் போறேன். சொல்லுங்க கௌதம், என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? தேவை இருக்கிறதுனால தான் வந்திருக்கேன். நான் உங்களை ஆரம்பத்துலலாம் சந்தேகமே படல நீ. கௌதம், நானே ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கேன். ப்ளீஸ், அதான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. இதை பத்தி பேச வேண்டாமே. நீங்க பண்ணதுல பாதி தானே வெளியே தெரிஞ்சிருக்கு, மீதியும் கேட்டு போகணும்ல. என்ன என்ன சொல்றீங்க? புரியலையே. புரியல? காவியா, நீ ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீங்க தானே கொல்ல ஆள் அனுப்புனீங்க. என்னது கொலையா? நான் ஆள் அனுப்புனா? ஐயோ, என்ன சொல்றீங்க? சும்மா நடிக்காதீங்க நீ. எனக்கு எல்லாமே தெரியும். கூடிய சீக்கிரம் அந்த ஆதாரத்தோட நான் வரேன். இங்க பாருங்க, அதுக்கு முன்னாடி உண்மையை ஒத்துக்கோங்க. நான் ஏதோ தெரியாம பொறாமையில செஞ்சுட்டேனே தவிர நான் அவ்வளோ கெட்டவளா இல்ல. என் மேல அநியாயமா பழி சொல்லாதீங்க. அப்போ நிஜமா தான் சொல்றீங்களா? நீங்க கொலை பண்ண ஆள் அனுப்பலையா? ஏன் மேல சத்தியமா நான் அனுப்பல கௌதம். தயவு செஞ்சு என்ன நம்புங்க, அது நான் இல்ல. சரி, நீங்க அழாதீங்க அண்ணி. ஒரு டவுட்டுக்காக தான் நீ கேட்டேன், அழாதீங்க. Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.